அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் நரேந்திர மோடி மைதானம் இருக்குது, கிரிக்கெட் மைதானம். அங்கே வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு வின்னை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பேச போகிற விஷயம் அது கிடையாது, அது சம்மந்தமாக நடந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது முகமது ரிஸ்வான் பாகிஸ்தானோட முக்கியமான பேட்டர், விக்கெட் கீப்பர் அவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் உள்ளே வரும்போதும் சரி, அவுட் ஆகிட்டு வெளியே போகும்போதும் சரி, வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குரூப், அதாவது ஒரே ஒரு கேங் மட்டும்தான் அந்த வீடியோவில் தெரியுது, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்த்து வந்து கத்துறாங்க. ஸோ அகமது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமியர். ஸோ அவருக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்துறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சங்கடமான விஷயம்தான். அந்த விஷயம் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக வந்து பரவுது. ஒருத்தங்க, அதாவது வரலாறு காணாத ஒரு டீம் வந்து இப்போ இந்தியாவில் வந்து கிரிக்கெட் விளாட வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு நல்லபடி, அதாவது அவங்க ஹைதராபாத் இறங்குனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியான வரவேற்பு இந்தியா சார்பாக கொடுக்கப்பட்டது. அவங்க போர் இடம் வார இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு சரியான பாதுகாப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்களுமே, இந்திய மக்களுமே வந்துட்டு பாகிஸ்தான் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வார்ம் வெல்கம், கை தட்டி பயங்கரமாக வரவேற்றுட்டாங்க. ஒரு சில பேர் சதாத் கானாக இருக்கட்டும், முகமது ரிஸ்வான் இருக்கட்டும், பாபர் அசாம் இருக்கட்டும், எல்லாமே ட்வீட் கூட போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வெல்கம் நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஓகே. அதே மாதிரி அகமதாபாத்தில் அக்டோபர் 14 சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நடக்குது, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது. ஸோ அதற்காக வந்து அகமதாபாத்தும் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஹோட்டலில் அவங்க என்ட்ரி ஆகும் போதுமா பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸு, அவங்கள பார்த்திங்கன்னா அந்த ஷால் போட்டு வர வைக்குது அப்படின்னு ஒரு பயங்கரமான, எந்த டீமுக்கும் இல்லாத ஒரு பயங்கரமான வெல்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கொடுத்துட்டாங்க, பிசிசி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது வரைக்கும் பக்காவாக முடிஞ்சது. ஆனால் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 132,000 சீட் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு கேங் வந்துட்டு முகமது ரிஸ்வான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க. ஜெய் ஸ்ரீராம் சரி, ஜெய் ஸ்ரீராம் என்ன சொல்ல வராங்க, நீ முஸ்லீம் நாங்கள் வந்து இந்து, அந்த ஒரு பாகுபாட்டை தான் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயிச்சது வந்து இந்தியா ஜெய் ஸ்ரீராம் கிடையாது, ஜெயிச்சது வந்து இந்தியா அணி தான், ஜெய் ஸ்ரீராம் கிடையாது. ஸோ அவர்கிட்ட இவங்க இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா அதை கடந்து போயிடுறாரு. ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பரவு போய்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கூட விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கண்டனமும் தெரிவிச்சிருந்தார். ஸோ இதை தொடர்ந்து இப்போ இவர் கண்டனம் தெரிவித்ததுனால ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்டில் உள்ளவங்க எக்ஸாம்பிள் வந்து பிஜேபி, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அண்ணாமலை என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை காமிச்சிட்டாங்க, அவங்க மனசில் உள்ளதை வெளிப்படுத்திட்டாங்க. இந்தியா வின் பண்ண உடனே அவங்க மனதளவில் அவங்க யாரோ, ஸோ அவங்க வந்து வெளியே காமிச்சிட்டாங்களே தவிர இதில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுறதுக்கு எதுவும் ஒன்றும் இல்லை, இவரை கண்டனம் தெரிவிக்கிறதும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட, அதாவது எப்பயுமே வராத நாடு விழான்ட்டுருக்கு, அதை வந்து மத ரீதியாக சாடுறதுங்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு விழா மாதிரி நடத்தி கூட பேசியிருந்தாங்க உதயநிதி அவர்கள். ஒரு சில தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது மொத்தமாக சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து விளையாட்டை பார்க்கணும், மதமாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆகும், ஜெய் ஸ்ரீராம் கத்துறாங்கள அதெல்லாம் மிகப்பெரிய தவறு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலவரம் போய்கிட்டுருக்கு, வாய்க்கலவரம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதற்கு பதிலடியாக கொடுக்கறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதாவது முகமது ரிஸ்வான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடித்தாலோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சுரி அடித்தாலோ, அவர் வந்துட்டு கிரவுண்ட்லேயே வச்சு வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ணுவார். நமக்கு தெரியும் முஸ்லீம் நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு, எனக்கு டைம் தெரியல, ஒரு 4-5 தடவை வந்து பார்த்திங்கன்னா தொழுவாங்க, காலையில் 5:30 ஆரம்பித்து நைட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழுவாங்க. ஸோ அதே மாதிரி முகமது ரிஸ்வான் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட்லேயே வந்து அவர் அந்த மாதிரி மேலே பார்த்துட்டு அல்லாஹ் அப்படின்னு கும்புற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய பாணியில் அவங்களுடைய மதத்தில் என்ன சொல்லுதோ அதை வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டில் வந்து அவர் பண்ணுவார். அவர் எதிர்த்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை தான் ப்ரே பண்ணுவார். ஸோ அதுவும் விளையாட்டை பார்க்குறதா இருந்தால் அவர் ஏன் கிரவுண்டில் அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. முகமது ரிஸ்வான்கிட்ட கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டாங்க, அதாவது இந்த மாதிரிலாம் அவங்கள பார்த்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்களே உங்களுடைய கருத்து என்னென்னு கேட்டாங்க. அதற்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அல்லாஹ் வந்து எல்லாத்துக்காகவும் நல்லது பண்ணுவார், எனக்கு நல்லது பண்ணுவார், விராட் கோலிக்கு நல்லது பண்ணுவார், ஸ்டீவ் ஸ்மித் பண்ணுவார், ஜோ ரூட் பண்ணுவார் அப்படின்னு எல்லா மதங்களுக்குமே அவர் நல்லது பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசினதாக வந்து ஒரு தகவல் இருக்குது. ஸோ எது எப்படியோ, அதாவது இப்போ நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை வந்துட்டு இவங்க கிண்டலும் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு இடத்துல அவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். ஸோ அவர் வந்து வின் பண்ணிவிட்டு தோத்துட்டு வர்றாரு. ஸோ நம்ம நாட்டுக்கு முதல் முறையாக வந்திருக்காங்க. ஸோ அவங்கள அந்த மாதிரி கேள்வி பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோட தப்பு கிடையாது என்ன கேட்டால், ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்கனைஸ் தான் பண்ண முடியும், அதில் உள்ள ஒரு கும்பலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துறது, அவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பொறுப்பாக முடியாது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பொறுப்பேற்க முடியாது. ஒரு சில பேர் பண்ணால் தப்பு தான் கண்டிப்பாக,
அதுவும் பார்த்து வெறியாக சொல்லும் போது நாங்கள் தான் நாங்கள் தான் நீ போடா போடா அப்படி மாதிரி வெறியாக சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோஷம் இருக்கும் தவறு தான் நம்ம சைடுந்தும். அதே மாதிரி எதிர் தரப்பு சைடுந்தும் கேட்குற கேள்வியும் நியாயமாக இருக்குதோ அப்படின்னு நமக்கு தோணுது. எக்ஸாம்பிள், அவர் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், எது எப்படியோ சண்டை இல்லாமல் நல்லபடியாக இந்த மேட்சுகளை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து போகணும். இன்னொரு ட்வீட் கூட போட்டதாங்க, அதாவது நெக்ஸ்ட்டு வந்து பாகிஸ்தான் சென்னைக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மேட்ச் விளையாட வர்றாங்க சென்னையில். ஸோ அவங்கள நம்ம வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ அவங்கள இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 35 வித்தியாசத்தில் என்னமோ வந்து பாகிஸ்தான் அணி வந்து வின் பண்ணுவாங்களாம் சென்னை மேட்ச்சில் வச்சு. ஸோ சென்னை க்ரௌடே வந்து அவங்களுக்காக எந்திரிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ அந்தளவு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்த சென்னை அணி பாகிஸ்தானுக்கு எந்தவித கடங்கமும் இல்லாமல் நல்லபடியாக ஒரு வார்ம் வெல்கம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அதையே வெல்கம் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.